நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே உள்ள குங்குவார்பட்டி பஜனை மடத்தருவைச் சேர்ந்தவர் தான் ஐயாதுரை, 75 வயது. இவருக்கு 4 மகன்கள் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகிறார்கள். ஜெயக்குமார் என்ற மகன் மட்டும் மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் தன்னுடைய தந்தையுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் ஐயாதுரை வெட்டுக்காயங்களுடன் வீட்டில் இறந்து கிடந்தார். இது குறித்து தேவதானப்பட்டி போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து அக்கம் பக்கத்தில் விசாரணை நடத்தியதில் ஜெயக்குமாருக்கும் அவரது தந்தைக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து ஜெயக்குமாரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் தனது தந்தையை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் போலீசில் அளித்துள்ள வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், எனக்கும் காயத்ரி என்போருக்கும் 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. கடந்த 4 ஆண்டுகளாகவே தாங்கள் பிரிந்து வாழ்ந்து வருகிறோம். எனக்கும் தந்தைக்கும் என் தந்தைக்கும் காயத்ரிக்கும் தவறான தொடர்பு இருக்கும் என சந்தேகப்பட்டு அவரிடம் தகராறு செய்து வந்தேன். இதனால் எனது மாமனார் வீட்டுக்கு சென்ற காயத்ரி திரும்பி வரவே இல்லை. கடந்த மாதம் எனது தாயும் இறந்து விட்டார். அதில் பங்கேற்க காயத்ரி குடும்பத்தினர் வந்தனர். அப்போது எங்களை சேர்த்து வைக்கும்படியும் தெரிவித்தேன். ஆனால் அதற்கு என்னுடைய தந்தை மறுத்துவிட்டார். அவர், உயிரோடு இருக்கும் வரை நான் என் மனைவியுடன் சேர்ந்து வாழ முடியாது என நினைத்தேன். இதனால் வீட்டில் தொங்கிக் கொண்டிருந்த என் தந்தையை அரிவாளால் வெட்டி கொலை செய்தேன் என்றார். இதையடுத்து போலீசார் ஜெயக்குமாரை கைதும் செய்தனர்.